நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் உனக்காக நான் எப்படி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். இம்மா நேரம் எங்க போயிருந்த? எதிலுமே எச்சரிக்கா இருக்கணும். நாம தனியா இருக்கும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா? ஒரு ரூபாய் வரமாட்டான். வராம இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாட்ச்மேன் கையில 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். அது நமக்கு பாதுகாப்பு. நேரம் அந்த பணத்துக்கு அவன் தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பான். அது நமக்கு டபுள் பாதுகாப்பு. இதான் நமக்கு முதல் பகல். ஏதோ ஒரு குழந்தை. ஐயா ஏன்பா? என்ன புருஷோத்தமன் சார் கெஸ்ட் ஹவுஸ் இதுதானே? ஆமா இதுதான். நீ யாரு? ஊரு மெட்ராஸ், பேரு லக்ஷ்மி. லட்சுமியா? ஆமா, நாங்க ஏதோ செட்டப் பண்ணிக்கிறோம். பங்களாவை தந்து விடுனாங்களே, அந்த குட்டி நீதானா? குட்டி கிட்ட சொன்ன போல உடைச்சிருவேன். குடிச்சிக்காத, குட்டிய கொண்டான், குட்டிய கொண்டானா? இந்த ரூமுக்கு வாங்க. எங்க ஐயா தங்குற ரூம். அப்ப எங்க போறது? அந்த ரூமுக்கு போவோம். ஆமா, உள்ள பாத்ரூம் இருக்குல்ல, மூஞ்சி கழுவணும். இருக்கு. எங்க முதலாளிக்கு சுத்தமா இருந்தாதான் குடிக்கும். பாத்ரூம்ல மூஞ்சி கழுவும் போதுமா? பாட்டு பாடினா மூஞ்சி கழுவு. பாத்ரூம் கதவுக்கு தாப்பாலே கிடையாது. புடிச்சுக்கோ. அப்போ சிவராம சம்சாரம் இங்க எதுக்கு வந்தாங்க? பெரிய இடத்து விஷயம், நமக்கு எதுக்கு? பதுங்கு. காலையிலே சுருதி ஏத்திட்டான். காலையிலே கதை கண்டலாம். யாரு முதலாளி? கணக்கா வந்திருக்கியா? உடம்பு எப்படி இருக்கு முதலாளி? இன்னைக்கு பரவாயில்ல. குடிச்சியா? சத்தியமா நான் குடிக்கல. வாசனை வருது? இது நேத்து குடிச்சிருந்த. குடிச்சிட்டு தரவட்ட வேற பேசுறியா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாதான் சரியாகும். முதலாளி அதெல்லாம் செய்யணும் சொல்ல மறந்துட்டேன். உங்க மாமனார் போன் போட்டு சொல்லும் போதே நினைச்சுட்டேன். மாப்பிள்ளைக்கு ஏதோ செட்டப் பண்ற, எல்லாம் ரெடி ஆயிட்டேன், கொண்டாயிட்டேன். எப்ப வந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு உளறதே வேலையா போச்சு. டன் டன் டட்டான் டட்ட டட்டான் டன் டன் டட்டான் டட்ட டட்டா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்ன கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. இந்த ரூமுக்கு போகாதீங்க. ஏயா மோகினி நடமாட்டம் இருக்குதான். சார் சார், அந்த ரூமுக்கு போக முடியாது. ஜெகன் மோகினிய குளிக்குது. தெய்வ நாயே பார்த்துட்ட, பேயாவது பிசாசாவது. ஐ சே கெட் அவுட். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்னே கேளு. வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா, வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா. உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. தஞ்சாவூர் கதம்பத்தை முழம் போட்டுவோம். உண்மையிலே ஜெகன்மோகன் ஏதாவது வந்துருச்சா? மனுக்களையோ நீங்களா? நீங்க எங்க சார் இங்க? என் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து இருந்துகிட்டு என்னையே நீ எங்க வந்தன்னு கேக்குறியா? நீ எங்க இங்க வந்த? அது அவங்கதான் அனுப்பிச்சு வச்சாங்க. சிவராமனா? எதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப் சார். அட பாவி சிவராமா, நீ இவ்வளவு மோசமா போவேண்டா. தெய்வநாயகியோட ஆர்ஜி சத்தம் கேக்குது. ஐயோ தெய்வநாயகியே தான். ஆபத்து வந்துடுச்சு, ஆபத்து வந்துடுச்சு. என்ன சார் இப்படி குதிக்கிறீங்க? இல்ல
பொண்டாட்டி ரைடுக்கு வந்திருக்கா, என்ன உங்க கூட பார்த்தா கைமா பண்ணிடுவா. நான் எங்கேயாவது ரூமுக்குள்ள ஓடிக்கிறேன், ரெடி செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறேன். போங்க சார். வீட்டில புலி, வெளியில எலி. முதலாளியம்மா இங்க எங்க வந்தாங்க? எங்கேயோ ஏதோ ராங்கா நடந்துகிட்டு இருக்கு. சரி வா, நம்ம கட்டில கடையில பதுங்குவோம். மிஸ்டர் புருஷோத்தமன், எங்க இருக்கீங்க? என்னங்க வெளியில எலி, அந்த குடும்பத்தில் சுகமேது. மறுபடியும் ஏதோ சத்தம் கேக்குது, நீ போய் பாரு. போ. ஐயோ, என் புருஷன் தான், என் புருஷன் தான். ஏம்மா, என் புருஷன் தான், எனக்கு மட்டும் தான பாட்டு பாரு, நேரம் ஆயிது. இல்ல சார், என் வீட்டுக்காரர் சார். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்தா நிச்சயமா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. இவரா வந்து அனுப்பிச்சு வச்சான்னு சொன்னேன். மாடியில நிறைய ரூம் கட்டி வச்சிருக்கேன், போய் ஒளிஞ்சுக்கோங்க சீக்கிரமா. ஒளிஞ்சுக்கங்க சார். வெளியில புலி, அந்த வாழ்க்கையில் சுவையே. புலி வெளியில எலி, அந்த குடும்பத்து சுகம் ஏது? ஆணுக்கு பெண் என்றும் அடிமைத்தான் ஆகாமல், பெண் சொல்லும் கட்டளைக்கு தலையத்தான் ஆட்டாமல், அட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். நீயா மறுபடியும் அட பாவி புருஷோத்தமா, யோ நீ பண்றது நியாயமாயா? ஐயோ, தப்பு நடக்கலங்க. ஏண்டி கட்டற புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பு நடக்கலங்கறியா? ஒல்லாத என்ன, அந்த பொண்ண பத்தி எதுவும் சொல்லாத, அது ரொம்ப நல்ல பொண்ணு. யோ, என் பொண்டாட்டி பத்தி நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? ஒண்ணு வர மாட்டேயா? யோ, எவ்வளவு வர விட மாட்டேன். புருஷோத்தமா, நீ காலி இந்த வயசுல சர்க்கு விளையாட்டு விளையாட வைக்கிறானே? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. பூச்சி வாங்கிட மாட்டேன், அவசரம் போடாம ஓடி புடிச்சு விளையாடுறதுக்கு இன்னும் பிளே கிரவுண்டா? உன் மூஞ்சி, நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண? நீ தான் ஐடியா கொடுத்த. என்ன ஐடியா கொடுத்த? என் பொண்டாட்டி ஜாலியா மாவழி கொடுத்து அழிச்சுட்டு போனா? நிறுத்தன், ஏயா, இதான் உன் பொண்டாட்டி அடக்கி வைக்கிற லட்சணமா? அத நீ சொல்றியா? நீ உன் புருஷன ஓவர அடக்கின, அண்ணன் எகிரிட்டாரு, எவ கடைப்பா எவ கடைப்பா நலஞ்சு கடைசியில என் தலையிலேயே கைய வச்சிட்டேயா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? லக்ஷ்மி என் தங்கச்சி மாதிரி வேணுமே, இப்ப நீ பாரு. தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி. நிறுத்துங்கயா,
வாடி என் கண்ணகி, உனக்கு நான் என்னடி குறை வச்ச, என்ன விட்டுட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க? அவ்வளவு நிறுத்தாத, இப்ப கூட நீ என் தெய்வ நாயகி மகாபலிபுரத்துக்கு வந்திருக்கீங்க, அதுக்காக உங்க ரெண்டு பேர் பேர்ல நான் சந்தேகப்பட முடியும் சொல்லி கூப்பிடுறாளே முதலாளி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவங்க யாரு? எனக்கு அக்கா மாதிரி. இவள நானே அடக்கி இருக்கணும், அதை விட்டுட்டு உன் நெத்தியாடி லெட்டரை ஃபாலோ பண்ண பாரு. இது நான் லட்சுமிக்கு எழுதின லெட்டராச்சே. என் புருஷனை முந்தானில முடிய வைக்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்க கொடுத்த ஐடியா எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா, அதான் நம்ம வீட்டுல இவக்கை ஓங்கிடுச்சா? ஏமா, உன் புருஷனை தைரியசாலியா ஆம்பளையா மாத்தணும்னு பார்த்தா அடக்க ஒடுக்கமா இருந்த என் பொண்டாட்டிய பத்திரகாளியா மாத்திட்டிய. ஒன்ன மாதிரி இருந்தாலும் நீ யார் எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சிலோன்ல உள்நாட்டு கலவரத்தை அடக்க முடியல, உடனே அமைதிப்படையே அனுப்புறாங்க. அது மாதிரிதான் இதுவும். எனக்கு இவன் ஐடியா கொடு, அதுக்கு அந்த அப்பாவை போன என்ன பண்ணுவா? தப்பு என் மேலதாங்க, அவங்க சொன்னாங்க. அனி ஏன் புத்தி எங்க போச்சு? ஆனா ஒண்ணு, என் வீட்டுக்காரர் என் மூஞ்சி மேல காஃபிய கொட்டினப்போ அதுல எனக்கு கிடைச்ச சுகம், கை நீட்டி அடிச்சுட்டு அப்புறமா அணிக்கிறதுல இருக்கிற சுகம், இதெல்லாம் அவரு நான் அடக்கி ஆள்றதுல கிடைக்கலங்க. தயவு செஞ்சு என்ன பழைய லட்சுமியாவே வாழ விடுங்க. என் வீட்டுக்காரர் பாவம். சாச்சா, எம்மேலையும் தப்பு இருக்குமா? புருஷன் பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்காம அளவுக்கு அதிகமா அடக்கி வச்சா என்ன ஆகுங்கறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பெரிய மனுஷ மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்த, கடைசியில நீயே மாட்டிக்கிட்ட. காரணமே நீங்க புருஷனை கண்ட்ரோல்ல வைக்கலனா தறிக்கிட்டு போயிடுவாங்கன்னு எங்க அம்மா சொன்னது அப்படியே கடைபிடிச்சிட்டேன். அதனால வந்த வினதா இதெல்லாம். என்ன மன்னிச்சிருங்க. தெய்வம் பேசுறது நீதானா? தெய்வ நாயகினே கூப்பிடுங்க. தெய்வ நாயகி சார், இதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஆமா, உங்க லெட்டர் கட்ல எழுதியிருந்த விவரத்தை பார்த்துதான் நாங்களே இங்க வந்தோம். அந்த லெட்டர் எழுதினது யாரு? ஐயா மன்னிக்கணும், அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன். நீ பாட்டுக்கு எழுதிட்ட, இங்க நடந்துகிட்டு இருக்கிற குழப்பத்தை பாத்தியா? ஐயா ஐயா, எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ சாரி. நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க. இப்ப எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம், இவளை நான் கட்டிக்கிட்டேன், இவளுக்கு நான் அடங்கி போறதா இல்ல அடக்கி ஆள்றதா? நீங்க என்ன மாதிரி செய்யுங்க? முதல் பொண்டாட்டி அடைக்கி வைங்க, ரெண்டாவது பொண்டாட்டி அடங்கி போடுங்க. அப்படி இல்லடா, தாம்பத்தியங்கிறது ஒரு ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி, ஒரு மாடு தகராறு பண்ணாலும் வண்டி தடம் புரண்டுடும். இது புரியாதவங்களுக்கு இல் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை ஆயிடும், புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையா அமையும். நடக்கணும் இந்த உண்மையை சொன்னா நீ.